சொந்தமான ஒரு ஏஎல்பி ஜோதிடர். அக்ஷய லக்ன பத்ததியில வந்து நிறைய பலாபலன்களை நமக்கு எடுக்க முடியும். ஒரு நட்சத்திர புள்ளியை வச்சு, கோச்சாரங்களை வச்சு, கிரகங்களை வைத்து நம்ம வந்து நிறைய பலன்கள் சொல்லலாம். ஒரு சிம்பிளா சொன்னோம்னா, ஒரு மேஷராசி, மேஷராசி ஏஎல்பியாக இருந்ததுன்னா, நட்சத்திர புள்ளி பரணி நட்சத்திரமாக இருந்ததுன்னா, இந்த புள்ளியில அவங்களுக்கு திருமணம் நடக்கும், அதுதான் அவங்களுடைய கேள்வியாக இருக்கும் அப்படிங்கிறத ஒரு சிம்பிளா ஒரே ஒரு நட்சத்திர புள்ளிகளை வைத்தும் நம்ம ஏஎல்பியில வந்து பலன் சொல்ல முடியும் அப்படிங்கிறத நான் தெளிவுபடுத்திக்கிறேன். அது மாதிரி தொழில் பாவகம் கேட்கும்போது அவங்க என்ன கேள்விக்காக வந்திருக்காங்க, அதோட லக்ன புள்ளி என்னங்கிறது, அதோட பத்தாம் பாவ அதிபதி எங்க இருக்கிறாங்க, அவங்க கோச்சாரத்துல எங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு அனுகூலமாக இருக்கிறாங்களா, ஏன்னா அவங்க பிறப்பு லக்னத்துல வந்து அவங்களுக்கு அனுகூலமாக இல்லை அப்படிங்கிற மாதிரி நமக்கு தெரியும். அதனாலதான் அந்த கேள்விகள் அவங்க வந்து கேட்பாங்க. கோச்சாரத்தில் அவங்க அனுகூலமா இருக்கிறாங்களா, அந்த கிரகம் கோச்சார கிரகங்கள் எங்க பார்க்கிறது, யார் மூலமாக பார்க்கறது, இந்த காலகட்டத்துல அவங்க செய்யலாம் அதுங்கிறத நம்ம அக்ஷய லக்ன பத்ததி மூலமாக சொல்லலாம். ஒரு தொழில், கூட்டு தொழில் பண்ணலாமாங்கிற கேள்விக்கும், கடன் யார்கிட்ட வாங்கணும் யார்கிட்ட வாங்கக்கூடாதுங்கிற கேள்விகளுக்கும், கையெழுத்து யார் போடலாம் யார் போடக்கூடாது அப்படிங்கிறதும் நம்ம அக்ஷய லக்ன பத்ததி மூலமாக நிறைய சொல்லியிருக்கோம். என்னிடம் வரும் ஜாதகர்களுக்கு நிறைய பேர் வந்து கையெழுத்து போட்டு பணம் வாங்காம இருந்து லாஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ குறிப்பிட்ட லக்னக்காரங்கள் மட்டும்தான் கடன் வாங்கலாம், கையெழுத்து போடலாம், இவங்க கடன் வந்து தீரக்கூடிய கடன், இவங்களோட கடன் கொடுத்தாங்க இல்லைன்னா கடன் வாங்கினாங்கன்னா அது வந்து தீராத ஒரு கடனாக மாறும் அப்படிங்கிறத நம்ம அக்ஷய லக்ன பத்ததி மூலமாக மிக எளிமையாக பார்த்த உடனே பலன் கூறலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் அப்படிங்கிறத இங்க நான் பதிவு பண்ணிக்கிறேன். ஒரு லக்ன புள்ளியை வச்சு நீங்க சொல்லிடுவீங்களான்னு கேட்டா கண்டிப்பா நான் சொல்ல முடியும், எங்களால சொல்ல முடியும். நீங்க வந்து இது அக்ஷய லக்ன பத்ததி படித்து தெரிந்து கொள்ளலாம் அப்படிங்கிறத நான் இங்க பதிவு பண்ணிக்கிறேன். யார் வேணா ஜாதகம் படிக்கலாம், அவங்களுக்கு அனுகூலம், அதாவது பூர்வ புண்ணிய அனுகூலம், நம்ம குலதெய்வம் அனுகூலம் இருந்ததுன்னா கண்டிப்பாக அவங்க ஜாதகம் படித்து இருப்பார்கள் அப்படிங்கிறத நான் இங்க சொல்றேன். நான் எல்லாருமே ஜாதகம் படிக்கலாம், நம்ம குடும்பத்திற்கு தேவையானது நம்மளோட ஜாதகம், அதை வந்து நம்மளே பார்க்கறதுங்கிறது நம்ம பர்ஃபெக்டா இருக்கும், நம்ம போற வழி சரிதானா, இந்த நேரத்துல இதை பண்ணலாமா பண்ணக்கூடாதா அப்படிங்கறது இந்த அக்ஷய லக்ன பத்ததி வந்து நமக்கு தெள்ள தெளிவாக நமக்கு காண்பிச்சு கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். நேத்தி நான் எனக்கு என்ன நடந்தது, இன்னைக்கு என்ன நடக்கிறது, நாளைக்கு நான் எதை நோக்கி போறேன், அந்த பயணம் சரியான பயணமாக இருக்குதா அப்படிங்கிறத இதன் மூலமாக உங்கள் ஜாதகம் மூலமாக உங்களுக்கு தெரிவிப்படுத்த முடியும், தெரிவிக்கலாம் அப்படிங்கிறத நான் கூறிக்கிறேன். இந்த ஜாதகருடைய கேள்வி வந்து தொழில் பிரச்சனை அப்படிங்கிறது கேள்வி. ஜாதகருடைய பிறப்பு லக்னம் என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு மேஷ லக்னம், தற்போது ஏஎல்பி லக்னம் அவங்களுக்கு வந்து சிம்ம லக்னம். அப்ப ஜாதகருடைய கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா மனம் சார்ந்த கேள்விகள் இந்த ஜாதகருக்கு இருந்தது அப்படிங்கிற மாதிரி ஜாதகம் வந்தவுடனே கேள்வியாக கேட்டோம். அவங்க ஆமா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஏஎல்பி லக்னம் வந்து சிம்ம லக்னம், துலாம் ராசியில் சந்திரன் சனி, விருச்சிகத்தில் குரு, தனு ராசியில் புதன் கேது, மகரத்தில் சூரியன், கும்பத்தில் செவ்வாய் சுக்கிரன், மிதுன ராசியில் ராகு. இப்ப ஏழ்பி லக்ன புள்ளி வந்து மக நட்சத்திரம் நான்காம் பாதம் போயின்னு இருக்கு. டீனைன் எங்கன்னு பாத்தீங்கன்னா ஏழ்பியிலிருந்து பனிரெண்டாம் பாவத்தில் டீனைன் வந்து எங்கேன்னு இருக்கு. இப்ப ஜாதகருடைய கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து தொழில் பிரச்சனை, தொழில் விரயம், தொழில் மாற்றம், அதுதான் இவங்களுடைய கேள்வியாக இருந்தது. நம்ம கேட்டோம் ஆறாம் லக்னாதிபதி எங்க அமர்ந்திருக்கிறார் பாத்தீங்கன்னா ஆறாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறாரு. லக்னாதிபதி ஆறாம் இடத்தில், நட்சத்திர புள்ளியாகிய கேது பகவான் வந்து எங்கன்னு பாத்தீங்கன்னா ஐந்தாம் இடத்தில். அப்ப ஆறுங்கிறது கடன் சொல்லுவோம், அஞ்சுங்கிறது மனம், குடும்பம், குழந்தைகள். அப்ப இவங்களுக்கு பூர்வீகத்துல கடன் இருந்ததா, குழந்தைகள் மூலமா கடன் வாங்கினாங்களா அப்படிங்கறது அந்த ஜாதகர்கிட்ட கேட்டோம். ஆமா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. தொழில் கடனாகவே நீங்க பண்ணிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டோம். ஆமா அப்படிங்கிற மாதிரி இந்த ஜாதகர் சொன்னாரு. பத்தாம் பாவகம் தொழில் அப்படின்னு எடுத்தோம்னா பத்தாம் பாவகத்துல அதிபதி எங்க உட்கார்ந்திருக்கிறார் பாத்தீங்கன்னா ஏழாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். சோ அதனால இந்த ஜாதகர் வந்து தொழில் அப்படிங்கிறது சமூகத்தின் மூலமாக இவர் ஏற்படுத்துகின்றது. இவருக்கு அதன் மூலமாக ஒரு அழுத்தம் இருக்குதான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா இப்போ உங்களுக்கு வந்து செவ்வாய், அதாவது நாலுக்கும் ஒன்பதுக்கும் அதிபதியாகிய செவ்வாய் வந்து ஏழாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். சோ இவருக்கு பாக்கியம் அப்படிங்கிறது தன் மனைவி மூலமாகவும், தொழில் அப்படிங்கிறது தன் மனைவி மூலமாகவும் அமையக்கூடிய ஒரு காலம். ஆனா இவர் வந்து பத்தாம் இடத்து, இங்க வந்து விரையாதிபதி, விரையாதிபதியாய சந்திரன் வந்து மூணாம் இடத்தில், முயற்சி தடை அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கிறாரு. இவர் வந்து தொழில் பண்ணலாமா அப்படின்னு கேட்டனா தொழில் பண்ணக்கூடாது, கண்டிப்பாக வேலைக்கு செல்லக்கூடிய ஒரு நபராக இந்த ஜாதகர் இருக்கணும், அப்பதான் இந்த ஜாதகம் வந்து நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். ஏன்னா கேது வந்து லக்ன புள்ளியாக இருக்கிற கேது வந்து
அதிகமான பலன் அப்படிங்கிறது கொடுக்காது இவருக்கு. ஏன்னா கோச்சாரத்துல கேது மூணாம் இடத்தில், சோ இவருக்கு சனியும் ஆறாம் அதிபதியும் மூணாம் இடத்துல இருக்கிறாரு. சோ இவருக்கு வேலை நன்றாக இருக்கும், தொழில் வந்து விரயம் தரும் அப்படிங்கிற மாதிரியே சொல்லிடலாம். தொழில் கடன் கண்டிப்பாக ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோம் இவர்கிட்ட. முயற்சிகள்ல வந்து பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய காலம், முயற்சி தடை ஏற்படக்கூடிய காலம் இந்த ஜாதகருக்கு. அது மாதிரி சகோதரனுடன் மனக்கசப்பு இருக்குதான்னு இவங்கள்ட்ட கேட்டோம், ஆமா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் ஆல் உங்களுக்கு வந்து இந்த செவ்வாய் வந்து நாலாம் பார்வையா ரெண்டாம் இடத்துல பாக்குறாரு. சோ நீங்க என்ன சொல்லுவீங்க அப்படின்னா, செவ்வாய் இது இருக்குது, ஜென்ம லக்னத்துக்கு செவ்வாய் ரெண்டுல பார்க்க கூடாது, குடும்பத்துல பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். இவருக்கு வந்து குடும்பத்தின் யார் மூலமாக பிரச்சனைனா, குடும்பத்துல உள்ள தன் சகோதரன் மூலமாக இந்த ஜாதகருக்கு மன அழுத்தமா அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு கேட்டோம், ஆமா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. மனைவியுடன் கருத்து வேறுபாடு இருக்குதான்னு கேட்டோம், அது கொஞ்சம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. மனைவிக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குதா அப்படிங்கிற மாதிரி கேட்டோம், ஆமா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சோ இந்த ஜாதகருக்கு வந்து தொழில் பிரச்சனை, தொழில் பண்ணக்கூடாது, சுய தொழில் பண்ணக்கூடாது, அடுத்தவங்கள்ட்ட வேலைக்கு போறது நல்லது அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். இந்த ஜாதகருடைய வயது வந்து 39. சோ கண்டிப்பாக இதை அவங்க ஏற்றெடுத்து செய்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. கண்டிப்பாக சொந்த தொழில் பண்றதை விட்டுட்டு நான் வந்து வேலைக்கு போற முயற்சி பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே உங்களுக்கு முயற்சி வந்து விரயம் அப்படிங்கிற மாதிரி காட்டுறது. கோச்சார கிரகங்களும் அந்த சனி பகவான் ஆறாம் இடத்திலிருந்து இந்த மூணாம் இடத்தை முயற்சி ஸ்தானத்தை அவர் பாக்குறாரு. சோ கண்டிப்பாக பின்னியும் ஒரு மன அழுத்தம் இந்த ஜாதகருக்கு இருக்கும். இந்த லக்ன புள்ளி மாறுற வரைக்கும் இந்த ஜாதகருக்கு அப்படி இருக்கும். சுக்கிரன் அடுத்து சுக்கிரனோட நட்சத்திர புள்ளி வரும்போது இந்த ஜாதகருக்கு ஒரு கொஞ்சமா ஒரு சின்ன ஒரு ரிலீஃப் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இவங்கள்ட்ட சொல்லியிருக்கோம். இந்த ஜாதகருக்கு அக்ஷய லக்ன பத்ததியின்படி அவருக்கு கூறிய பலன், அவரோட நட்சத்திர புள்ளி அவரோட லக்னாதிபதிக்கு ஒரு பலன் கூறப்பட்டது, அவரோட பரிகாரங்களும் அதன் அடிப்படையில் கூறப்பட்டது, அத வந்து செய்யறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து அக்ஷய லக்ன பத்ததியின்படி எடுக்கப்பட்ட ஒரு ஜாதகம் பலன். மீண்டும் இது போல ஒரு ஜாதக ஆய்வில் சந்திப்போம். நன்றி.